na na ne ta na 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 ne ta na na ta ra na ne ta na 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 ne ta na na ta ta na 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 ne ta na 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 ne என்ன அருமையா வளர்ந்துருக்கேங்க செல்லம். ஆனால் நான் என்ன பண்ணுறது, நீங்கள் வளர்ந்துருக்கிற இடம் என் இடமாச்ச.
அவளுக்கும் காட்டு. சரி தாத்தா. பிச்சு. ஆ தாத்தா. ஆத்துல சாப்பாடு இருக்கு சாப்பிட்டு எனக்கா வெயிட் பண்ணு. சரி தாத்தா. எதுக்கு வெயிட் பண்ணா என்னமோ வக வகையா நாக்குக்கு ருசியா சமைச்சு போற மாதிரி வெறும் பருப்பு ரசமும் சுட்டாப்பளமா இதுக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு. பாட்டு பாடியே வள்ளி எப்படி கவுத்தா அத சொல்லு. மாமா கோவிலுக்கு கோவமா வரவா கூட நம்ம முருகனை பார்த்தா சாந்தமாயிடுவாளியா அதேதான் வள்ளியும் பண்ணா. அவ்வளவுதானா இந்த சின்ன விஷயத்துக்கா இவ்வளவு தின்னுது. சும்மா இருங்க மாமா கண்ணு வைக்காதே. நின்னுடா ஓடாதே. ஜானமா என்ன உட்டுமா என்ன ஒண்ணும் பண்ணாதமா. நின்னுடா. ஐயோ ஜானமா என்ன உட்டுமா ஐயோ மாமா மாமி யாராவது காப்பாத்துங்கோல. ஐயோ இந்த பந்து தொடறாலே ஜானமா கை எடுத்து குமறமா இன்னமே உங்க ஆத்து பக்கமே வர மாட்டமா. நின்னுடா இத ஓட வைக்காதே. என்ன புடிச்சிருவியே. ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ வெங்கியா கொக்க. ஆ ஆ என்ன ஆச்சு ஜானு கொளுத்தறது போடா. பொண்ணு பக்கம் வந்துட்டோ என்ன பிடிக்கலன்னு சொல்லிடுங்கோ. வேண்டான்னு சொல்லாம தான் வந்தேன். ஆனா நன்ன கிழங்காட்டம் வந்து நின்னியா செத்த செவல போட்டுட்ட என்னென்னமோ ஆயிடுது. என்னென்னமோ ஆயிடுதா இதுல டை 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 வா. பஜ்ஜி சொஜ்ஜி சாப்பிட்ட அப்படியே ஓட வேண்டியதானே என்ன பண்ண. இரு ஜானு நோக்கு ஆட தெரியுமா இல்ல பாடவாது தெரியுமா. என்ன பாட சொல்லி திரு திருவா நின்னு பிச்சை எடுக்க போறியா. என்ன ஜானு இப்படி எல்லாம் பேசுற. உன்னை கல்யாணத்துக்கு அப்புறம் பாட சொல்லி ரசிச்சிட்டே இருக்கலாம்னு தான். ரசிக்க போறியா எனக்கு எப்ப எரிச்சு தெரியுமா. ஜானு நோக்கு பருப்பு சுளி பண்ண தெரியுமோ சொல்றேன். என்ன ஜானு இப்படி அடிச்சுட்ட ஏதோ நாக்கு ருசியில அப்படி கேட்டு விட்டேன். வேற ஒண்ணும் இல்ல பருப்பூசுலினா கொஞ்சம் உயிரை விடுவேன். உயிரை விடுதான் போறேன். ஏதாவது பேசுன உன் பையன் சங்கா என்னடி சொல்றாய்வோ. அச்சச்சோ பிராமணநாத் பொன்னாட்டமா பேசுற. டேய் வெங்கி இவ சங்காத்மே நமக்கு வேண்டடா வந்துரு. வா வா நோ கொண்டு காமிக்க போய் விடுங்க. ஒளி ஒளி செஞ்சிராதடி விட்டுடுறீமா. ஏய் ஜான 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 ஏய் அப்படி நந்தி முன்னாடி மம்பற மாதிரி சுத்தி ஊறற ஏதாவது வேண்டுதலா. ஏய் அங்க நின்னுட்டு இருக்கானே அவன நன்ன பாத்து கோடா. மாலை எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா. ஆமா இருக்கான். அவன எதுக்கு நான் பார்க்கணும். அவன தான நான் கட்டிக்க போறேன். எப்படி இருக்கா யாளு. ஏ அளவுக்கு ஒண்ணும் பர்சனாலிட்டி இல்லையே. ஏய் ஆடட என்னமா இருக்கா. நெத்தியில பட்டை கழுத்துல கொட்டை காதுல கடுக்கன் பிளஸ் தேங்காய் குடுமி. ஆஹா அப்படியே பாக்குறதுக்கு அம்மாஞ்சி மாதிரி இருக்கா. என்னது நல்ல அம்சமா கண் நிறைஞ்சி இருக்கான்னு சொன்னேன். குடுமியில விழுந்துட்டியோ. ஓஹோ விச்சு விச்சு பல்லி வள்ளி நீதான் விச்சு விச்சுன்னு கூப்பிட்டு இருக்க. அவனை பாரு வள்ளி வள்ளின்னு சொல்லு. வேற ஒரு விகர பிக்கப் பண்ணி போயிட்டே இருக்க போறான் பாரு. சமத்து பாய் சத்த வழி விடுறேலா வள்ளி வரணும். ஏன் வள்ளி சைட்ல போக மாட்டாளா. ஐயோ வள்ளிக்கு நான் தண்ணி காட்டணும். வள்ளிக்கும் நீங்க தான் தண்ணி காட்டுவேள். ஜானுக்கும் நீங்க தான் தண்ணி காட்டின்னு இருக்கேள். ஊர்ல இருக்கிற எல்லா பொம்மநாட்டிகளுக்கும் நீங்க தான் தண்ணி காட்டின்னு இருக்கேள். மனசுக்குள்ள என்ன மன்மதன் நினைப்பா கொஞ்சம் அடங்குங்க. வள்ளிக்கு நான் தண்ணி காட்டுறேன். சரி நீங்களே காட்டுங்க. வள்ளி முதல்ல எனக்கு தண்ணிய காட்டுக்கடா. இவாளுக்கெல்லாம் கனெக்ஷன் கொடுத்துட்டு கலெக்ஷன் பண்றதுக்குள்ள என் பிராணமே போயிடுறது. மாமி வாசல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கேஷோட வரையல வாடா. சாமா கேபிள் டிவி மாசம் பிறந்துட கூடாது நோக்கு. இந்தா 100 ரூபீஸ். 100 ரூபீஸ் அது சாமா கேபிள் டிவியா இருந்தப்போ. இப்போ சாமா கேபிள் நெட்வொர்க் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் சோ 300 ரூபீஸ். 300 ரூபீஸா டூ மச் டா. என்ன மாமி நீங்களே பேரம் பேசுறேன். மாமி ஐஸ்வர்யா போட்டு குளிக்கிற சோப்பு தானே போட்டு குளிக்கிறேன்.
அது நோக்கி எப்படி தெரியும்? குளிக்கும் போது எட்டி பார்த்தேன். நீங்க வேற அந்த சோப் போட்டு குளிச்சிட்டு எப்போ வாசகதவ தரப்பேல்னு அகரகாரமே ரோபோ பட ரிலீஸ்க்கு வெயிட் பண்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கே. என்னமோடா நீ சொன்ன சரியா தான் இருக்கு. மான் மடிச்சிட்ட. 100 ரூபாய் தானே? ஓ, வெச்சுண்டே தான் விளையாடலா. குடுங்கோ. குடுங்கோ மாமி. ராசியான இடத்துல இருந்து வந்திருக்கு. முந்திரி கொட்ட மாமா. இவன் காரியத்தை கெடுத்துடுவானே. மாமி நேரா இட்டு குடுங்கோ. நிறைய வசூல். குடுங்கோ மாமி. இப்போ எதுக்கு அவனுக்கு 300 ரூபாய் கொடுக்கற? மாமா, காசு வாங்குற வரைக்கும் சத்த சாத்திட்டு இருக்கேலா. நீ போன வருஷம் 100 ரூபாய் தானே வாங்குன. இப்போ எதுக்கு 300 ரூபாய் வாங்குற? Tell me the reason. Mama, already okay. Mundri kotta mama nu or peru unde. Theriyumonno. Andha peru vachade nee adha spread out pannadhu nee dhaan neck nanna theriyumda. Tell me the reason. Reason rationala solla mudiyadhu. Already mommy kitta solliyaachu. Unnodi neck neck theriyumda. Umma ookedatha dhaan nee adangvel. Anavashyamana tension pannadhal mama. Endi nee tension pannadara. Ippadiye nee pannikitta irundhaan vechuka. Secretariat la vela paakkuren en athin perukku phone panni unna ulla vechiruva jaakrada. Po. Oorla ke ellarum meratra maari enni meratti paakkuren. Kandippa meratta vaanga. Mama, umma paruppu indha saamayatta vegaadhu. பாத்தறலடா பங்கஜம் அந்த போன் ஏறி போன் போடலாம் அப்ப நான் இது செஞ்சால போன் போட்டு சொல்வேலா எது பண்ணால சொல்வேலா எல்லாத்தையும் சொல்வேலா நான் குசுட்டால சொல்வேலா மாமி உங்க குக்கர் முடி தூக்கிட்டு நினைக்கிறேன் இஸ்னு ஒரு சொன்னதுதே கேட்டேலா குக்கர்ல இருந்து வரலடா போன் நிக்கர்ல இருந்து வந்திருக்கு சை மாமா மாமி இல்லியே அது நான் இல்லையே வாரா வாரம் விளக்கெண்ணெய் குடிச்சி வயித்த கிளீனா வெச்சுன்றிருக்கேனே அப்புறம் எப்படி ஒருவேளை பட்டு மாமியே பண்ணிட்டு பழிய ஏ மேல போட்டாலோ மாமா ஏமா சவுண்ட் ஏதாவது கேட்டுச்சா சவுண்டா அப்போ இஸ்க்னு ஒரு சவுண்ட் உதுதே அது இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆச்சா இங்க இருந்து சவுண்ட் தான் ஸ்டார்ட் ஆச்சு ஆனா உங்களுக்கு ரீச் ஆச்சே இஸ்க்னு முடிஞ்சிருச்சு மாமா ஸ்மெல் எப்படி இருந்தது டேய் மூக்க வெச்சு மோந்து பாக்குற விஷயமாடா அது என்னமோ வெண்ணிலா ஸ்ட்ராபெரி फ्लेவர்ல கலந்து விட்டாம சொல்லிட்டு இருக்க மாமா கரெக்ட்டா சொல்றேன் நான் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்டேன் இங்க பார் உட்டது நீதானே பட்டு மாமி கிட்ட வந்து பட்டுன்னு உண்மை ஒத்துக்கோ வாடா மாமா விட்டது நீங்க தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படியே மெயின்டெய்ன் பண்ணிக்கோங்க டேய் நீ என்ன இஸ்ரோல இருந்து ராக்கெட்டா விட்டுருக்க அத நான் பெருமையா என் பேரை போட்டு மெயின்டெய்ன் பண்றதுக்கு தபோர் கோலப்படி கூட தாங்கிக்கலாம்டா குசுபடி தாங்க முடியாதடா दायु संजो उत्तरा वाड़ा वाह ना वाला मट्ट नहीं वाड़ा ना अरे मम्मा वाड़ा वाड़ा इतने 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 वाड़ा ओवर कोविल लियो एक विशेष उन्नद इन द कोयल का विशेष उन्ना ना पदनार सिल्वंगलों इनके कड़के उंगर दे आई दिगा नंगे डट कोंग யாரா நம்ம மாப்ள ஹலோ சொல்லு மாப்ள சத்த பழி விடுங்க அப்படியே நம்ம கோயில தான இருக்கேன் நம்ம பசங்களோட வே வீட்ல ஒரே டார்ச்சர் பண்றாயடா மாப்ள லேடா நீ அதே என்னன்னு கேட்டேனா இந்த வருஷம் எப்படியாவது 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணனும்னு ஒத்த கல்ல நிக்கறானே மாப்ள பிரதர் பிரதர் நம்ம கஜினன்னு தெரியாதல்ல படத்துக்கு எது பிரதர் தலவலமா என்ன மாப்ள கேட்டுட்டே டிக்கெட் எடு ஆ பிரதர் இறா கைய ஒரு நிமிஷம்ரா டேய் ஐயர் மாத்த சத்த வெல்ல போறீலா சத்த வெளியில போக முடியறா மேல தான் போணும் அவள வெயிட் பண்ணிட்டு இருக்கா வெயிட் பண்ணுதா வடநாட்டில இருந்து வந்திருக்கா அவளுக்கு தலபுரான சொல்லிட்டு இருக்க நீ தலபுரான சொல்லு நான் தலபடத்துக்கு போறேன் நீ வரயா வரலாம் ஆனா சங்கலம் லச்சார்ச்சனா இருக்கு லச்சார்ச்ச 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 உங்களுக்கு எல்லாம் ஒரு தடவை சொன்னா வரக்காதா அத கோவில்ல செல்போன் பேச கூடாதுனே போர்டு வச்சிருக்கல இங்கிலீஷ் தான் தெரியாது தமிழ் தானே இது இருக்கு யோ ஜானு சூப்பர் நேம் ஜாங்கரி மேடம் அப்ப கொள்ளி விட்டோ சுராசி பார்க் 10000 சிசி சின்னத்ரா என்னடா இங்கிலீஷ் பட பேர்ல சொல்லிட்டு இருக்க நான்சென்ஸ் வெளிய போடா கமயா மூக்கு யோ ஏ அவ கிட்ட இப்படி சத்தம் போட்டு பேசுற அமைதியா எடுத்து சொன்னா அவ போயிட போறா நீ போறியா நான் பேசிக்கிறேன் போ டியூட்டி நம்ம கிட்ட இங்கிலீஷ் இருக்கா செல்போன் பேசிட்ட உன்ன சொன்னா கோச்சுக்க மாட்டேலே சொல்லு சொல்லு வியாழக்கிழமை வியாழக்கிழமை தஷ்ணாமூர்த்திக்கு கொண்டக்கடல மாலை சத்தனையில வச்சுக்கோங்க கண்டிப்பா 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆயிடுவீல் ஓகேவா பை பிரதர் சீக்கிரம் முடிடி அவ முடிச்சிர போறா சரிக்கா என்னது எல்லாரும் என்ன கொண்டு போறா ஆ என்னாச்சு நந்தினிக்கு பேர்ச்சமண கொண்டு போறா மாமா வேஸ்டி விளக்கல பட்டு நீங்க தீஞ்சிர போறேன் பத்திரம் என்ன மாமா
ஜக்கி எடுத்துட்டு ஜானு ஜெட்டு வேகத்துல போயிட்டு இருக்கா அது ஒண்ணு இல்லடா உள்ள விச்சு பஞ்சாமிரத செய்யறானோ இல்லையோ அவன் என்ன ஞான பழத்தை போட்டா பேசுறான் எல்லாரும் மாதிரி நாலு வாழைப்பழத்தை போட்டு தானே பேசுறான் ரொம்பதான் உங்க பொண்ணு பில்ட் அப் குடுக்குறா இருந்தாலும் அவன் கை டேஸ்டே வேறன்ற என்ன மாமா டேஸ்ட் நான் பேசுவ மாமா விதவிதமா ஆயிரம் பஞ்சாமிரதம் ஊர்ல பழத்துக்கு டிமாண்ட் வந்துருமேன்னு சும்மா இருக்கேன் நீ பழம் பேசுஞ்சா பொம்னாட்டி வருவால அவன் பழம் பேசுஞ்சா வருவா வருவா நானும் அவன மாதிரி சாம்பார் கரண்டி சைஸ்ல ஒரு குடுமி வச்சுட்டு பால் குடி மரவாத குழந்தை மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இருந்தா என்கிட்டயும் வருவா இன்னும் பழைய மாதிரி பஞ்சாமிரதம் பிசையறது புளியோதரம் கிண்டுறது தயிர் வடை பண்றது மாமா சிக்கன் பர்கர் தெரியுமா மட்டன் கீமா தெரியுமா குஸ்கா தெரியுமா அட்லீஸ்ட் முட்டை பொடி மசா தெரியுமா அட நல்லா இருக்கு மாமா அட சொன்னா கேளு ஆய் மாமா நீ மாரு தரோ ஓ சொன்னு இருடி வெச்சு வைக்கேப்போ விச்சு பழத்தை உரிச்சு போடுமா அப்படியே போட்டுடுமா ஏன் அப்படியே போடு அபிஸ்டு அபிஸ்டு உரிச்சு தான் போடணும் சரி விச்சு விச்சு பேச்ச மழத்தை அப்படியே போடவா கொட்டை எடுத்துட்டு போடவா ஏ நோக்கு தெரியாதா அவ பாவம் தெரியாம கேக்குறா நீ சொல்ல விச்சு கொட்டையோட சாப்பிட்டா வாயில டிஸ்டர்ப ஆகும் அதனால கொட்டை எடுத்துட்டு போடு விச்சு நான் கர்க்கண்டு கொண்டு வந்திருக்கேன் இது தண்ணியில விச்சு நான் நெய் கொண்டு வந்திருக்கேன் மாமி நீங்க என்ன கொண்டு வந்தீல் நான் எதுக்குடா எடுத்துட்டு வரணும் இந்த ரெண்டு கை போறாதா நான் பேசஞ்சால டேஸ்டியா இருக்குமோ இல்லையோ அப்ப வெறும் கையோட வந்திருக்கேல்னு சொல்லுங்க சரி சரி மாமி வழி விடுங்க என்னதான் டேஸ்ட் வருதுன்னு பாப்போம் புடி தள்ளிக்கோடி ஒரு நிமிஷம் எல்லாரும் கைய அலம்பிண்ட வந்தீலா சரி இப்போ எல்லாம் வலையில நன்னா மேல ஏத்தி விட்டுக்கோங்க நீங்க எல்லாம் சேர்ந்து முதல்ல பழத்தை உரிச்சு போடுங்க வெள்ளத்தை கடைசியா தான் போடணும் சீக்கிரம் சீக்கிரம் கொட்டுங்க பிசைங்க பிசைங்க ஏண்டி வீசின் இருக்கே நேக்கு சங்கோஜமா இருக்கு நன்னா அப்படிதான் பிசையணும் ஐயோ இடுப்பு அழுத்தாதே அச்சோ கரண்ட் போயிடுதே என்ன இது பேசஞ்சர் பேசையில டிரான்ஸ்ஃபார்மர் அடிச்சுட்டா மாமா கரண்ட் ஆஃப் ஆனா பொண்ணு கத்துற சவுண்ட் தான் கேக்கும் இதுنا புதுசா பையன் சவுண்ட் கேக்குது இது சத்த மாதிரி கேக்குதே ஓடுச்சோ காப்பாத்து ஐயோ என்ன இருட்டா இருக்கே எங்கடா இருக்கே போடுங்க போடுங்க சீக்கிரம் போடுங்க யாரே மாமா அபிஷோ லைட்டா போட சொன்னடா ஏ மாமா உங்க அத்தியம் பேர் நான் இபில இருக்காரு போன் போட்டு சொல்றதுக்கு மூளை இல்லாத முந்திரி கொட்டை மாமா கரண்டே எப்படி லைட் போட முடியும் இருங்க தீப்பந்து எடுக்கிறேன் தீப கரண்ட் வந்துட்டா நல்லதா போச்சு என்னடா என்னங்கடி எல்லாரும் கண்ணை பார்த்த மாதிரி கைய தூக்கிட்டு நின்னு இருக்கே கைய இறக்கிட்டு விலகிறேலா டேய் விச்சு என்னாச்சுடா நோக்கு என்னடா இந்த கோலம் எட்டு புள்ளி கோலம் மாமா கரண்ட் கட் ஆனதுல இவ யாரோ தான் இப்படி பூசிட்டா மாமா பூசிட்டாளா பெசஞ்சி விட்டுருக்காடா அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தே இல்ல மாமா முதல்ல இடுப்புல தான் கைய வச்சா கைய வச்ச உடனே ஒரே கூச்சமா இருந்ததா டக்குன்னு இறுக்கி கண்ண மூடிட்டேன் கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள என்னென்னமோ ஆயிடுத்து மாமா பாத்தேலா இன்னமோ ஃப்ரூட் மசாஜ் பண்ண மாதிரி கண்ணை மூடிண்டானா எப்படி எல்லாம் ஜெகா வாங்குறான் பாருங்க சத்த நிறுத்துறீங்களா நான் எவ்வளவு கத்துனேன் மாமா காப்பாத்துங்கோ சாமா காப்பாத்துங்கோன்னு அப்ப யாராவது வந்தீங்களா வரல இப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நன்னா வந்து நின்னு தேவையில்லாம பேசிட்டு இருக்கேள் ஏய் யாரும் கிளம்ப கூடாது போகவும் கூடாது ஏன் மாமா என்ன பண்ண போறேன் உண்மையை கண்டுபிடிக்க போறேன் ஒண்ணும் வேணாம் கரண்ட் கட் ஆன கேப்ல யாரோ கனெக்ஷன் கொடுக்க ட்ரை பண்ணிருக்கா இத இப்படியே விட்டுருங்க நோ நெவர் என் கண்ணு முன்னாடி ஒரு அநியாயம் நடந்திருக்கு அத கண்டுபிடிக்காம நான் விடவே மாட்டேன் எல்லாம் வரிசையா வந்து நில்லுங்க போங்க பாரு இவ்வளவு நேரத்துல என்ன இடிக்காம போறாங்க கரெக்ட்டா பிச்சு நீ மறுபடியும் கண்ணை முடிக்கோ இவ ஒவ்வொருத்தரையா வந்து தடவ சொல்றேன் யாருன்னு கண்டுபிடிச்சிருவியோனோ ஒரு நிமிஷம் மாமா என்னாச்சு பேசா கண்டுபிடிச்சிருவோம் மாமா ஓ பேஸ் எல்லாம் ரெடியா இருக்கீங்களா என்ன கிருஷ்ணா ஊத்த போறானா இல்லடா ஒவ்வொரு பார்ட்டியா அனுப்பி அவனை தடவ சொல்ல போறேன் ஓய் பெரிய மனுஷனா யா நீ பெரிய மனுஷனா நீ என்னமோ வெத்தல்ல சுனாம்பு தடவற மாதிரி ஒரு வயசு பையன் உடம்புல ஒரு வயசு பொண்ணு ஒரு தடவை சொல்றியே இதுக்கு எந்த பொண்ணு ஒத்துப்பாளாயா சுத்த மண்டமான தீர்ப்பா இருக்குத கவலைப்படாதீங்க உங்க சார்பா நான் பேசுறேன் அனைத்து பேரும் சார்பா சொல்றேன் சத்தியமா ஒத்துக்க முடியாது அங்க பாரு மாமா மாமா இது இல்ல மாமா ஏய் 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 அத அவன் இல்ல இல்ல சொல்லிட்டு இருக்கால அப்புறம் என் எலும்பு கையை வச்சு அவன் பாடி அறுத்துட்டு இருக்க போ போய் இவளுங்க எல்லாத்துக்கும் ரெடியா தான் மாமா வந்திருக்காளுங்க நீங்க வேணா பாருங்க இவளையும் இல்லன்னு சொல்லுவாங்க விச்சோ இவ இதுவும் இல்ல சாமா நான் சொல்லல ஏன்டா அப்படி சொல்ற அப்பதான் நீ அடுத்த பொண்ணு தடவ விடுவ போ யாவும் ஐடியாவுல பாரு பட்டமளிப்பு விழால கவர்னர் கையில சர்டிபிகேட் வாங்குற மாதிரி எப்படி ஜபர்தஸ்தா போறாளுங்கன்னு போங்கடி போங்க மாமி விச்சோ பாடி டைட் பண்ணிக்கடா இல்லனா மாமி உன்ன பஞ்சாமிரதமா பிசைஞ்சிருவா
மாமி நீங்க இல்ல மாமி ஏய் இப்பதானே முகத்துல கைய வச்சேன் அதுக்குள்ள ஏன் அவசர படுற செத்த வாய் முறியா மாமி என்னடா நீங்க இல்ல 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 மாமி மாமி அவனா இல்ல இல்லன்றால அப்புறம் அங்க தரவுனது போதோ இங்க வாங்கோ இது சீ இது போங்கோ நோக்கு பொறுக்காதே ஜஸ்ட் மிஸ் அடுத்து ஜானு நீதா போ நில்லு ஏன் பொண்ணைய சந்தேக பறியா பின்ன உன்னைய சந்தேக பண்ண முடியோ யோ மத்த வாளுகளா ஒரு நியாயம் பெத்த வாளுக ஒரு நியாயமா உம்ம டால்டா இங்க உருகாது ஜானு போய் தடவுடி ஐயோ அதேவரல் அதே தடவல் மாமா மாமனே நான் தான் எல்லார் முன்னாடியும் காட்டி கொடுத்த இப்போ பஞ்சாம் மருந்து தான் தடவன நாளைக்கு நடு ரோட்ல பாலாபிஷேகமே பண்ணிடுவேன் ஜாக்கிரதா மாமா சாமா என்னடா போய் நாளைக்கு வரட்டுமா இவ 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 இவளோ இல்ல அப்பாடா ஓய் ஓட்டட குச்சி மாமா பாத்தேலா இருட்டல எவ்ளோ ஒர்த்திதா தடவனா நீ லைட்ட போட்டு ஊரையே தடவுட்டே நீர்தாயா ஒரிஜினல் மாமா கரெக்ட் சீ இல்ல மாமா என்ன இப்ப நான் என்ன மாமா பண்றது ஏங்க இன்னொரு முறை சொல்ல சாமா இப்ப நான் என்ன சாமா பண்றது ஐயோ பாத்தேலா டேய் பண்ற சிலமுச எல்லாம் பண்ணிட்டு சிறுவர் மலர் புக்குல வர குழந்தை மாதிரியே எப்பறா சிரிக்கிற போ சாமா போ நீ போய் குளத்துல நல்லா முங்கிட்டு போ என்னடி அம்மா கல்கண்டு சாதம் கொடுத்து அம்ச்சிருக்கான் ஆ சுவாமி புறப்படக்கான ஏற்பாடு செஞ்சிரு சரி 7 மணிக்கு சுவாமி புறப்படணும் 8 மணிக்குள்ள வந்துரணும் சரி தாத்தா நாளி யாரது சாப்பிடலாமா நீக்கு பசிக்கலடா நீ சாப்பிடு சரி உங்களுக்கு எப்ப பசிக்கிறதோ அப்பவே நான் சாப்பிடுறேன் எனக்காக நீ லேட்டா சாப்பிட வேண்டாம் ஏந்திர இலையை போடு பிச்சு நானே பரிமாறுறேன் கையால மிண்டு வந்து உட்காருங்கோ எத்தனை நாளைக்கு தாத்தா நீங்களே சமைச்சுண்டு கஷ்டப்படுவே ஒரு பொம்மனாட்டி வந்து பார்த்தண்டானா ஜம்முன்னு உட்காந்துட்டு சாப்பிடலாமோ நோ இப்போ நல்லா ஜம்முன்னு உட்காந்து தானே சாப்பிட்டு இருக்கோம் யோசிச்சு பார்த்தா ஜானு சொல்றதும் கரெக்ட் தான் தாத்தா என்ன சொல்ற ஒரு நல்ல மாமியா பார்த்து சமையலுக்கு வச்சிருந்தோம்னா நன்னா இருக்கும்ல அம்மாஞ்சி அம்மாஞ்சி எங்க ஆத்து கரண்டி உடைஞ்சிர போறது நீங்க சாப்பிடுங்க தாத்தா தாத்தா என்ன இவ்வளவு காரமா இருக்கு காரமா ஓ நேத்துக்கு தும்மிட்டு இருந்தியோனோ அதனால ரெண்டே ரெண்டு மடங்கு சேர்த்து அரைச்சேன்டா ஜலங்குடி ஜலங்குடி என்ன தாத்தா மனுஷா சாப்பிடுவாளா இத உப்பும் இல்ல காரமும் இல்ல கண்ணுக்கு மை இட்டுக்கலாம் போல இருக்கு இத போய் காரோன்னு இவன் சீன் பண்றான் நீங்களும் ஓவரா ஃபீல் பண்றே உங்க ஆத்தா அஞ்சிர பெட்டில தான் முளகாயே கிடையாதே அதனால என்ன அதனால என்னவா இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு தான் அவன் எல்லார்கிட்டயும் அம்மாஞ்சின்னு பேர் வாங்கியிருக்கான் அம்மாஞ்சின்னு பேர் வாங்கினா பரவாயில்ல ராட்சசன்னு பேர் வாங்கிட கூடாது அச்சோ அதல்ல தாத்தா அதுக்காக மண்ணு மாதிரி ஒரு சாப்பாடு மனுஷாளோட குணத்துக்கும் அவ சாப்பிடுற ஆகாரத்துக்கும் சம்பந்தம் இருக்கு இதெல்லாம் நோக்கு புரியாது ஐயோ லட்சுமிக்கு பசிக்கிறது போய் கொஞ்சம் வைக்கோல போடு சரி தாத்தா நல்ல வேளை லட்சுமிக்கு இவ சாப்பாட்டை கொடுக்காம பைக் ருசியா வைக்கோல போடுறாளே சுவாமி வர வழியில என்னடா பழம் நோண்டிட்டு இருக்க பழம் நோண்டிட்டு இருக்கா குனிஞ்சு சாமி கும்பிட்டு இருக்கா டேய் நீ நின்னுட்டு கும்பிட்டாலே குனிஞ்சு கும்புற மாதிரி தான் இருக்கும் அப்புறம் நான் குனிஞ்சு கும்புறது ஓரம் போட உருண்டை வைத்தா போட ஓரமா நான் ஓரத்தனே எல்லா வேலையும் எப்படி போய் பார்க்க முடியும் ஒரே டென்ஷன் பண்றானுங்க பெரிய மாமி ஒரு நிமிஷம் டேய் இங்கடா என்னடா லுக்கு எந்த ஏரியா நீ உன் பேர் என்ன நீ குடிச்ச சரக்கு பேரை கேக்கலடா உன் பேர் என்னன்னு கேட்ட என் பேர் தான்டா நெப்போலியன் வர வழியில வாந்தி கிண்டி எடுத்து வைக்க போற சாமி வருது ஓரமா போட சாமி வந்தா ரூட்டை மாத்தி அந்த வாசலா போ சொல்லு நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன் போடா ஐயா
டைட் பண்றியா மாமி பாடிய டைட் பண்ணி காட்றா மாமி ஏன்டா கிங்காங் நான் ஐயர்லயே ஒரு ரவுடி ஐயர் ஆக்கோ இதெல்லாம் வேற யார்கிட்டயாவது வெச்சுக்கோ மகன டைட் பண்றா மம்மி படத்துல வர வண்டு மாதிரி இருந்துட்டு கமாண்டோ மாதிரி போஸ் குடுக்குறான் ஒரிஜினல் கேரக்டர் காமிச்சிட வேண்டியதுதான் இதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு நான் யாருன்னு தெரியும் வாங்க மம்மி வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க டேய் சாமா சிவனே போயிட்டு இருந்தவனே வேலையில போற ஓனான வேட்டில விட்டுண்ட மாதிரி தேவையில்லாம அவன்ட்ட எதுக்குற வம்பு வச்சுக்கற மாமி இப்போ ஓனான எங்க விட்டுன்றதா முக்கியம் சாமி வார்த்தையில இவன ஓரம் தள்ளனா அட வாங்க மம்மி வந்து தள்ளுங்க புடிங்க ஓரம் வந்தா அவன மிதிச்சிட்டு போய்டோம் என்ன மீறி சாமி போய்டானே பாத்துறடா வரட்டடா சாமி அது தெய்வம் அது ரூட்ட மாத்தி பா சொல்றா ஏய் சொன்ன கேமரா கொஞ்சம் வெடி விடுங்க வழி விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் பகவானே என் பேரன எப்பவும் சாந்தமா வச்சு வயலை எரிச்சிட்டான் இனி நம்ம ஜனங்க யாரையும் வாழ விட மாட்டான் அவன் சாகணும் அவன் கண்டிப்பா சாகணும் அவன் இப்ப சாதாரண ஆள் இல்ல ஆள் பலத்தோடையும் அரசியல் பலத்தோடையும் இருக்கான் எதுக்கும் ஐயாட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாமே வேணாம் ஐயா ஒத்துக்க மாட்டாரு அண்ணன் துரைசிங்கத்தின் பெருமையை சொல்லும் முப்பெரும் விழாவின் முதல் விழாதான் இந்த மாமனிதன் விழா இரண்டாம் விழா விரைவில் கட்சியின் சார்பில் எம்பியாக பதவியேற்கும் விழா அடுத்ததாக மத்திய அமைச்சராக மகுடம் சூட்டும் விழா என்பதை மகிழ்ச்சியுடன் சொல்லிக் கொள்கிறேன் அண்ணன் துரைசிங்கம் அவர்களுக்கு கொடுக்கப்பட இருக்கின்ற இந்த மாமனிதன் பட்டத்தால அண்ணனுக்கு பெருமை இல்லை அண்ணனால் இந்த பட்டத்திற்கே பெருமை இங்கு கூடியிருக்கும் கூட்டம் நாங்கள் கூட்டிய கூட்டம் அல்ல தானாக வந்த கூட்டம் இது உண்மையிலே நமக்காக வந்த கூட்டமாடா ரொம்ப காஸ்ட்லி ஆளுக்கு ஒரு கோட்ரு ஆ பிரியாணி 500 ரூபாய் கையில இதுல முக்கால்வாசி பேர் காது கேட்காது நீங்க என்ன வேணா பேசலாம் அண்ணன் இதோட உன் பேச்சை முடிச்சுக்க சொல்றாரு கொஞ்சம் பொறியா அண்ணிய பத்தி ரெண்டு வார்த்தை பெருமையா பேசிக்கிறேன் ஐ கட்ச விட மாட்டியே நீ ராமாயணத்தில் அந்த ராமனுக்கு ஒரு சீதையை போல அண்ணனுக்கு தூணாக இருக்கும் அண்ணியார் அண்ணா பட்டாசு சிவகாமி சரியான நேரத்துல வரா அண்ணியார் இருக்காங்க சரி சரி வீடு கிடப்பு வீட்டுக்கா அவளோடா அண்ணிய சரிண்ணா அண்ணியார் பிறந்த வீடு ஆந்திராவாக இருந்தாலும் புகுந்த வீடு தமிழ்நாடு ஆகவே இவர் ஒரு தமிழச்சி தமிழச்சி கும்பிடு 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 வெய் ஆந்திரால இருந்து வந்தா எப்படா மரத்தமிழச்சி கூசாம புழுவுறா இவனெல்லாம் கை தட்டானுங்க துணைவேந்தர் அவர்களை அண்ணனுக்கு மாமனிதன் பட்டம் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மாமனிதன் துரைசிங்கம் எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு என்ன இப்பெல்லாம் ட்ரெயின்ல வர்றதே இல்ல ஏய் சுமரு இதை எவன் பண்ணிருப்பான் தெரியும்டா எனக்கு அப்பாம் வைக்கிறான் நான் வைக்கிறேன்டா
முத்து வேலை முடிச்சிட்டியாடா? சரைக்கிற கத்திய வச்சுட்டு என்ன சாச்சிடலாம் நினைச்சிய? வரண்டா வரேன். Hey, set up, wo chene. Hey, get up, wo chene. Yenna adhu Sama? Sama, Telugu jump agara, rendi. Telugu la Sama alone or channel open panna poren. Adhula unga rendu perukku comparing vela tharandi. Enakku theriyadhu Sama. Very simple. Ellathila loop potu pesanum. Paattukku paattulu. Aattathukku aattulu. Ah, adhe da. Odi poidu. Odi poidu. Ayyo. நன்னா வீக்கான லாரி டியூப் வீங்கின மாதிரி வைத்த வச்சுண்டே என் சேனல சென்சார்ல மாட்டி விடலான்னு பாக்குறியோ? படவா அவ வாங்கடி, நம்ம லூவ பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். மாமா கூப்பிடுறேன். திரும்புங்கோ. என்னச்சு சாமா? வடக்கே வாய்வு, நம்ம தெற்கே போய்டுவோம். வாங்க ஒரு நிமிஷம் ப்ளீஸ். டேய், நான் ஒரு முக்கியமான டிஸ்கஷன்ல கேன டிஸ்டர்ப பண்ணாத. இல்ல மாமா, ஒரு சந்தேகம். தெரியும், பண் தின்னதுக்கு அப்புறம் ஜீரணத்துக்கு என்ன குடிக்கிறதுன்னு தானே மாமா? இந்த சந்தேகத்தை உங்களால மட்டும்தான் தீர்க்க முடியும். கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க பாஸ். ஓகே, ப்ரோசீட். மாமா, உங்க எல்லாரும் சாமா சாமான்னு கூப்பிடுறாளே, நீங்க மளிகை சாமானா, மர சாமானா, இல்ல வேஸ்ட் சாமானா? இல்ல அந்த சாமானா? அந்த ஊருன போற ஓரல அப்படியே கல் வச்சு மடக்குங்க. டேய், என்ன தப்பு பண்ணா? ஆத்திர படுற ஜானு, இதெல்லாம் உன்ட சொல்ல முடியாது ஜானு. நான் மூத்தத கூட இருக்கவேன், ஆனா ஆத்திரத்தை இருக்க மாட்டேன். யாராண்டா அவன் விளையாடுறான்? டேய் பண்ணுவாயா? டேய், நான் ஐயர்ல ஒரு ரவுடி ஐயராக்கடா. டேய், யார பாக்குற அந்த கேள்வி கேட்டேன், என்ன ஊருங்க சொல்றேன் இன்னைக்கு உண்டா? டேய் கோபப்படாத சாமா. ஜானு, கோவம் என் கூட பிறந்தது. ஒரு சின்ன பையன் விஷயத்துக்கு நோக்கி இவ்ளோ கோவம் வரதே? இந்த விச்சும் இருக்கானே. ஏன் விச்சுக்கு என்னாச்சு? ஒரு ஆம்பளை வீரா இருக்க வேண்டாமோ? அவங்க தாத்தா சின்ன வயசுல இருந்தே அவன தயிர் சாதம் ஆக்கிட்டார். அவன் தயிர் சாதம் தான் நோக்கி என்ன ஜானு? நான் ஒரு தந்தூரி சிக்கன் இருக்கேன்ல. காமெடி பண்ணது சாமா, நானே விச்சுக்கு வீரம் வரலன்னு கவலைப்பட்டு இருக்கேன். விச்சுக்கு வீரம் வரணும் அவ்வளவுதானே? கவலையை விடு, எனக்கு தெரிஞ்ச கயிறு சாமியார் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கயிறு வாங்கி கட்டணும், விச்சு வீரன் ஆயிடுவான். என்ன உளற, கயிறு கட்டினா வீரம் வந்துருமா அவனுக்கு? என்ன ஜானு, கயிறை சாதாரணமா சொல்லிட்ட, மண்டையில மயிர் இல்லாம கூட ஆளை பார்க்கலாம், ஆனா உடம்புல கயிறு இல்லாம எவனையும் பார்க்க முடியாது. ஜானு, பொம்மை நாட்டிக்கு தாலி கயிறு, ஆம்பளைக்கு இங்க பார் அருணா கயிறு, மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு, யமனுக்கு பாச கயிறு, விசுக்கு ஒரு மணல் கயிறு, விச்சுவ வீரனாக்க நான் வாங்கிட்டு வர வீர கயிறு. கயிறு வொர்க் அவுட் ஆகும் போல இருக்கே. என்னடா இது? மாப்பிள்ள தான ஐடியா கொடுத்தான். பிறந்த நாளைக்கு வெட்டின மாதிரி இருக்கும், சரக்குக்கு சைடிசாவும் இருக்கும். எப்படி அப்ப சரக்கு எங்கடா வந்துகிட்டு இருக்காயா? என்ன என்னடா பட்ட, மாமி இல்லாம நீ மட்டும் தனியா வர்ற? இல்ல, இன்னைக்கு சங்கடார சதுர்த்தி, அதான் பக்கத்துல இருக்கிற பிள்ளையாருக்கோ இல்ல பூஜை பண்ணணும்னு கூப்பிட்டா. பூஜை முடிச்சுட்டு கிளம்பின்னு இருக்கேன், நேக்கு நாழி ஆயிடுத்து, ஆத்துக்கு போகணும். மாப்பிள்ள அவங்களாம் கிளம்புறாங்கடா. இருடா, எல்லாரும் சட்டை கட்டுங்கடா. டேய், உன்னை யாரா சொன்ன? இந்தா புடி, இதெல்லாம் துவைக்கணும். துவைக்கணுமா? எனக்கு இதெல்லாம் துவைக்க தெரியாது, ஆத்துல அவாதான் துவைப்பா. ஐயோ, யாரா இவன்? அவங்கிட்ட கொடுத்து துவைச்சு ஆயிடுமே, கொண்டு வா. போடா போடா ஓடு. ஐயா, என்ன சாமி அந்த புறம்போக்குங்க, அழுகு துணியெல்லாம் நீங்க எடுத்துட்டு வரீங்க. அவாதான் கொடுத்து உங்ககிட்ட துவைக்க சொன்னான். அது முடியாது சாமி, டைம் ஆச்சு, நாங்க கிளம்புறோம், வாங்க. அண்ணா, எதுக்குண்ணா அவ சங்கத்தை நமக்கு? ஒரு நாளே துணி தானே, சத்த துவைச்சு கொடுத்துறேல, நான் வேணா காசு கொடுத்துறேன். ஐயோ, சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்களே சாமி, சும்மா வீம்புக்கு ஒம்பு இழுக்கிறாங்க சாமி. சாமி அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்க, 100 துணி துவைச்சு கரைஞ்சு போன துண்டு சோப்பு மாதிரி உட்காந்துருக்கிறான் பாருங்க. டேய்,
அங்கடா குரு குரு குழுப்பு டிஸ்கஷனே. அது ஒண்ணு இல்லங்க, எல்லாத்தையும் யாரு கட்டிட்டோம், இனி துணி துவைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் சாமி கிட்ட. என்னது துணிய துவைச்சு தர மாட்டியா? தாங்கவே முடியல. நீ தள்ளுறா பட்ட தள்ளுறா. ஏண்டா அழுக்கு முட்டை, 9 to 6 ஆபீசர் மாதிரி பேசுற. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி. சரி நீ போறதானே போ, உன் பொண்டாட்டி பொண்ணு வச்சு நான் துவைச்சுக்கிறேன். ஏன் தம்பி இப்படி எல்லாம் பேசுறீங்க? அந்த பயம் இருக்குல்ல, போட நான் துவைச்சுக்கிறேன். நல்லதுன்னு பருப்பு சாதம் சாப்பிடற உனக்கு இவ்வளவு திமிர் இருந்தான், பரோட்டா பாயா சாப்பிடற எங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்.
பரோட்டா பாயா சாப்பிட்ற வாடிச்சா மட்டும் ரத்தம் வராது, பருப்பு சாதம் சாப்பிட்ற வாடிச்சாலும் ரத்தம் வரும். ஏதோ தெரியாம அடிச்சுட்டேன், தப்பா எடுத்துக்காது. அடிச்சு தோச்சாதான் சாமி துணியில அழுக்கு போவோம். நீங்க வெளுத்த வெளுப்புல பசங்க கிளீன் ஆயிட்டாங்க. இல்ல, இந்த விஷயத்த வெளில யார்கிட்டயும் சொல்லிடாதேல். அதுவும் தாத்தாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப சங்கடப்படுவா. எது எங்க நடந்தது என்ன சாமி? இதெல்லாம் ஸ்பீக்கரா போட்டு சொல்ல முடியும். அண்ணாட தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ உங்களால எங்க பொழுப்பு நிம்மதியா நடக்கும் சாமி. நான் வரேன். சுவாமி, 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 சுவாமி வந்துட்டார். கைரானந்த நமக, கைரானந்த நமக, கைராய நமக, கைராய நமக. பக்தா சுவாமி வா. ஆஹா, அற்புதம், ஆவாரம், என்ன ஒரு கருமாந்திர காட்சி! இது ச்சி, இது கண்குள்ளா காட்சி. சுவாமி நிறைய விஜயகாந்த் படம் பாப்பேலோ? இல்ல, ரோப்ல வந்தேல, அதான் கேட்டேன். என்ன சுவாமி, விபத்துல சுண்ணாம்பு கலந்து வச்சிருக்கே சுவாமி, உங்க பின்னாடி ஒளி விட்டம் தெரியுதா? இல்லை, ஒல்லியா ஒரு பொண்ணு ஓடிட்டு இருக்கா. அது தெரியக்கூடாதுன்னு விபூதி அடிச்சேன், அப்பவும் தெரிஞ்சுக்கிட்டானே. யார் நீ, என்ன விஷயம்? என்ன சுவாமி மறந்துட்டேன், போன வாரம் காம சூத்திரா கயிறு கேட்டு வந்திருந்தேன். கயிறு, கயிறு நீங்க கூட தரேன்னு சொல்லியிருந்தேன். அவனா நீ? என்ன சுவாமி, உங்க கையில இருந்து அவுத்து தரேல். நான் எதை கொடுத்தாலும் டெஸ்ட் பண்ணி தான் கொடுப்பேன். இது டெஸ்ட் எடுக்க ஓகே, இந்த கயிறுக்கு நான் கேரண்டி. சுவாமி, என் ஃப்ரெண்டு ஒருத்த ரொம்ப கோழையா இருக்கான், அவனை வீரமாக்க ஒரு வீர கயிறு கொடுங்களேன். மஞ்சள் வீரத்துக்கு ப்ளூ மேட்ருக்கு. சுவாமி, இந்த தடவை ப்ளூ கயிறு எடுத்துட்டு போய் நான் டெஸ்ட் பண்ணிட்டு வரேன். நீ கிளம்பு. ரொம்ப டயர்டா இருப்பேன்னு பார்த்தேன். அந்த கவலை உனக்கு வேணா, தினமும் பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு சாப்பிடுறேன். என்ன புடிச்சு நம்ம ஷாமா வேணா? ஐயோ, சைக்கிள் மேல் விழுந்துடுதோ, சைக்கிள் மேல் விழுந்துடுதோ. சைக்கிள் மேல் இல்ல ஜானு, நம்ம அச்சோ, இந்த அண்ணாவோட சைக்கிள் கொஞ்சம் தூக்கங்கடி. நல்ல வேளை சைக்கிள் வீலுக்கு ஒண்ணாகல. சைக்கிளுக்கு ஒண்ணாகலையா? அவ போடி. சாரி ஷாமா, நான் அந்த சந்தூலியா போ சொன்னேன். அந்த சந்து எங்க இருக்கு? நீ சைக்கிள் சொருகுன என் கால் பொந்து எங்க இருக்கு? நீ பிளான் பண்ணி தான்டா பண்ணிருக்க. சாமா காமா இருக்கும் போதே அவன் அழிச்சுட்டு போயிடுங்க, அழிச்சுட்டு போங்க. சரி வா வா. ஜானு நீங்க வா. என்ன விஷயம் சொல்லு? பிச்சுக்காக கயிறு வாங்கிட்டு வந்தேன், எடுத்துக்கோ. இது இல்லை, இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. ஏன் சாமா இவ்வளவு கன்ஃபியூஸ்டா இருக்க? அவன் இடிச்சதுல ஆடிட்டா அதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இதான் நினைக்கிறேன் புடி. இது இல்லை, இதான் இதான். இத அவன் கையில நல்லா டைட்டா கட்டிட்டேன்னு வச்சுக்கோ. அப்புறம் பாரு, ஜாக்கி ஜான் மாதிரி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி அடிப்பன். ரொம்ப தேங்க்ஸ் ஆமா. ஆமா, அந்த வேற எதுக்கு? இது என்னோட பர்சனல் பர்பஸ்க்காக வாங்கினேன், பட் யூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பிச்சு மணி பிச்சுட்டன். ஐயோ, ஸ்கூல்ல மணி அடிச்சிட்டாங்கடா. ஆமாடா. என்ன? நானே மியூட் பண்ணிக்கிறேன். சீக்கிரம் வா.
தயிர் சாதம் இதுதான் கரெக்டான டைம். கண்ணு முழிக்கிறதுக்குள்ள கயிறை கட்டிடுவோம். பாதி படத்துக்கே வேட்டி வேர்த்துடுத்தோம், மீதி படத்தையும் பார்த்தா தொப்பலாம் நினைஞ்சிரும். என்னன்னு மாறுது என்னடா சுனோக்கு, நன்னா தானே இருந்த. என்னமாச்சு இவளா எஸ்கேப்? எங்க போயிட்டா இவ? மேல டங் டங்னு சவுண்டு, ஒருவேளை பெருச்சாளி உருட்டுறதோ. இரு இரு வந்துட்டே இருக்கேன். இப்ப வேற இங்கதான் உருட்டின் இருக்கியா? என்ன மாட்ட போறேன். நன்னா மாட்டியா ஏ பெருச்சாளி? உடம்பு சரியில்லை. என்ன இப்படி வேர்த்து கொட்டுறது? அப்புறம் என்னாச்சு தெரியுமோ? அந்த ஏணியை புடிச்சுண்டு நான் மேலே ஏறினா இவன் போர்வைய போத்தின்னு ஒளிஞ்சுட்டு இருந்தான். கேட்டா ஜொரோன்னா, ஜொரோன்னா சும்மா தானே இருக்கணும். இத கட்டி புடிச்சிட்டான். ஃபர்ஸ்டே மேல கைய போட்டான், அப்புறமா காலை தூக்கி போட்டான். இப்படி தனியா நின்னு எஃப்எம் ரேடியோ மாதிரி புலம்பிட்டு இருக்க, யாரா கேட்டானா? யாரும் கேட்கல, நாங்கதான் கேட்டு இருக்கோம். இந்த மன்மதனோட லீலையதான். மன்மதனும் இல்ல லீலையும் இல்ல, எவனோ ஒரு வீணா போன பிரம்மகத்தி ஒரு பயங்கரமான கயிறு கொடுத்துட்டான். அந்த கயிறு இவ கொண்ட நீ கையில கட்டி இவதான் என்ன ஏதோ வசியம் பண்ணிட்ட மாமி. அவ ஒண்ணு கயிறு கட்டி உன்னை வசியம் பண்ணல, நீதான் அவன் மேல கால தூக்கி போட்டு விஷமம் பண்ணிருக்க. என்ன மாமி? ஜானு அங்க ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன், வா போயிடலாம். ஏடா அந்த பிரச்சனையா?
இங்க போ சாமா. ஏய் இறா நான் வரேன். மாமி ஒரே பிரச்சனையா இருக்கு. வாங்க என் கூட சேஃப்டியா ஏச்சிட்டு போறேன். வாங்க நான் சேஃப்டியா ஏச்சிட்டு போறேன். அபிஷ்டு முதல்ல ஓ வேஸ்ட் என்னன்னு பாரு. சேஃப்டியா ஏச்சிட்டு போறா. ஊரு விட்டலாம். ஏய் வேஸ்ட். ஏய் வெள்ளி சர்க்கி வேஸ்ட். நல்லா அதானே பாத்தேன் காய்கறி காரன் கத்தி எடுத்தாலே ஓடிடுவான் அநியாயமா இருக்கு கோயில் வாசல்ல இப்படி வெட்டறாளே ஐயோ கரிகாலன்டி அம்மா அந்த பகவான் தான் காப்பாத்தணும் நான் பார்த்தனே நான் உடனே அவன பார்க்கணும் என்ன பேய் ஏடு அண்ணே அவசரப்படாதீங்கனே இன்னும் 4 நாள்ல நீங்க ரிலீஸ் ஆக போறீங்கனே அவங்க யாரோ பார்த்தங்களா இல்லனே நான் மட்டும் தான் பார்த்தேன் அவங்க பார்க்கிறதுக்கு முன்னாடி நாம முந்திக்கிறோம் சரி என்ன நட்டா வச்சிருக்காங்க நடக்க தெரியல போய் வேலைய கவனிங்க இங்க என்ன நடக்குது நமிதா டான்ஸ் நடக்குது கூட வந்து ஆடுறியா சிமெண்ட் மூட்டலாம் வந்து இறங்கி இருக்குது என்ன நடக்குதுன்னு கேக்குற யோ இங்க எதுக்கு பீர் ஃபேக்டரி கட்டறீங்க
இங்க என்ன தஞ்சை பெரிய கோயில தாஜ்மஹாலா கட்டுவாங்க உங்க ஏரியால பீர் ஃபேக்டரி கட்டறதே பெரிய விஷயம் இதுல பீர் பானை மாதிரி வைர வச்சிட்டு கேக்க வந்துட்ட யோ இது எங்க ஐயாவுடைய இடம் அவர் நினைச்சா என்ன வேணா கட்டுவாரு ஒழுங்கா கூலி வேலை பார்த்தமா 50 ரூபாய் வாங்கணுமான்னு போயிட்டே இருங்க இல்ல இடத்தை காலி பண்ணுங்கயா யோ இந்த இடத்துல நாங்களும் காலகளவா பாடுபட்டு இருக்கோம் எங்களுக்கு உரிமை இருக்கயா அதுக்காக உங்களை பீர் ஃபேக்டரில சேர் வளர சேர்த்துக்க சொல்றீங்களோ ஏய் உயிர் மேல ஆசை இருந்தா எங்க ஐயா வரதுக்குள்ள ஓடி போடுங்க உங்க ஐயா என்ன உங்க ஐயா எங்க ஐயா ஜெயில இருந்து வராரு அப்ப உங்க ஐயாவல ஒரு மயிர கூட போட முடியாது உங்கையா ஜெயில இருந்து வருவான்டா பணமா சீக்கிரம் சட்டை போடு பா போலாம் மந்திரம் என்ன முடியலை எல்லாம் எனக்கு தெரியும் எதுக்கு தாத்தா மழை வர போறதுடா பா Come on.
உங்க அப்பா தமிழரசு கோவக்காரன் உங்க அப்பா தான் தமிழரசு உங்க அப்பா தான் தமிழரசு இன்னும் அவர் எங்களுக்குள்ள வாழ்ந்துட்டு தான் இருக்காரு உங்க அப்பா தமிழரசு உங்க அப்பா தான் தமிழரசு உங்க அப்பா தமிழரசு கோவக்காரன் தான் ஆனா ஊர் ஜனங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா முதோ ஆளா நிப்பான் உங்க அப்பா தமிழரசு கோவக்காரன் தான் ஆனா ஊர் ஜனங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா வாத்தா வாத்தா சீக்கிரம் கைநாடு போட்டு காசை வாங்கிட்டு போதா இங்க வை வாங்கிடல வா போ போயா புடே புடே போ போ என்னையா டேபிள் கிளாஸ் எல்லாம் இப்படி அதிருது அண்ணா கண்ணன மூர ஆடுதுனே என்ன நடக்குமா இருக்குமோ டேய் வெளியில என்ன நடக்குதுன்னு போய் பாரு மரியாதைய பத்திரத்தை திருப்பி கொடுத்துருங்கடா கொடுக்கல என்னடா பண்ணுவ திருச்சு மேஞ்சிருவன் அவன் அடிச்சு தூக்கி வெளியில எறிகிறான் அடிட்டா தம்பி
இவன் பிட்டா திரும்ப சண்டே ஒண்ணு வந்துக்கே எல்லாம் முடிஞ்சு போய் போயிட்டான் கிடையாது நாய்தான் ரெண்டு பேரும் பேசாதீங்க சொல்றேன் கேக்குறீங்களா உங்க வீட்டு ஆளால பேசிக்கிட்டு நான் சொல்றேன் என்ன அர்த்தம் சரி அவன் என் மாமன் தலைய விட்டு வேணும் அருவாளோட நிக்கிறான் அவனை தூக்கி உள்ள போடு ஏய் ஏய் போடு பாறா அப்ப தாட்டு இல்ல ஒருத்தர் முக்கனது இருங்கப்பா ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இன்ஸ்பெக்டர் அவன் பட்ட பகல கொலை பண்ணிருக்கான் அதுக்கு முதல்ல எஃப்ஐஆர் போடுங்க யாரு கொலை பண்ணது உன் மகன் தான் என் மகன் தான் கொன்னாங்கிறதுக்கு என்னைய அத்தாச்சி யாராவது ஒரு ஐ விட்னஸ் சொல்லுங்களேன் வாயை திறந்து சொல்லுங்களேயா சார் கேக்குறாருல சொல்லுங்கப்பா யாராவது பார்த்த சாச்சி இருந்தா சொல்லுங்க எவன் சொல்லுவான் அப்புறம் அவனுக்கு சாச்சி சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்ல யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே யாருக்குமே தைரியம் இல்லை நாம தான் சொல்லணும் நான் சொல்றேன் இன்ஸ்பெக்டர் என் ரெண்டு கண்ணால நான் பார்த்தேன் நான் சொல்றேன் இன்ஸ்பெக்டர் என் ரெண்டு கண்ணால நான் பார்த்தேன் இன்ஸ்பெக்டர் நான் சொல்றேன் என் கண்ணால பார்த்தையா நான் சொல்றையா ஆமாயா நான் சொல்றேன் எப்ப வேணாலும் வந்து சாட்சி சொல்லுங்கடா
என் மவனை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். டேய் ரத்னா, நீ தைரியம் வர்றா, நான் வக்கீலோட வரேன்டா. டேய், சட்டப்படி உன் மகனுக்கு தண்டனை கிடைச்சதுனா உதைக்கிறதுக்கு போன மாதிரி கிடைக்கும். மீறி இவனை வெளில கொண்டு வரணும்னு நினைச்ச உதைக்கிறதுக்கு எலும்பு கூட மிச்சாது. கிரிச்சு மேஞ்சிருவேன். சொல்லக்கூடாது. உன் கை பக்குவமே தண்ணிடாச்சலாம். ரொம்ப புகழாத புலி, அது என் பாட்டி செஞ்சது. பாட்டியா? இருந்தாலும் உங்க பாட்டியோட பக்குவமும் நல்லா தான் இருக்கு. சின்னவனா அது? டேய் வாடா, என்னடா பள்ளிக்கூடத்து போகாம இங்க சுத்திட்டு இருக்க? ஏ திருவிழாலண்ணே, அதான் பள்ளிக்கூடத்துக்கு லீவ் விட்டாங்க. சாப்பிட்டியா? நான் இருக்குண்ணே. அது இருக்கட்டும், அது கொஞ்சம் கூட உனக்கு. இந்தா சாப்பிடு. எப்பரா இருக்க அண்ணி? சீம்பால் ரொம்ப நல்லா இருக்க அண்ணி. அண்ணியா? இந்த உட்ட கல்யாணமே பண்ணி வச்சிரோம் போல இருக்கே. டேய், நீ அது பூரா தி எடுத்துட்ட, அப்புறம் நான் என்னடா பண்றது? அண்ணா அண்ணா, என்னடா வச்சிருக்க? டேய் குடுறா. ஆ, நீ அப்படியே கிளம்பு. டேய், இங்க வந்தேன், எங்களை பார்த்தேன், இதெல்லாம் சாப்பிட்டேன்னு உங்க அப்பா அண்ணா கிட்ட எல்லாம் சொல்றாதடா. டேய் தெரியும்னே, சொன்னா வயித்துல இருக்க சீம்பால வாந்தி எடுக்க வச்சிருவாங்கனே. தெரியுதுல, போ ஒழுங்கா படுறா. தெரியுனே. என்ன இது? செய்யவே மாட்டா. ஏனா இது ரத்த பொரியல். ரத்த பொரியலா? ஈஸ்வரா, உடம்புல எந்த உள்ளது? யாரெல்லாம் அடிக்கணும்? ஏய் இங்க பாருங்கப்பா, நாம இங்க சமாதானம் பேச தான் வந்திருக்கோம், சண்டை போறதுக்கு வரல. கீப் குயட். ஏல வக்கீல, என்ன ஏல லக்கல, நான் இந்தியால சண்டைன்னு தெரியும்ல, இப்ப போய் சமாதானம் பேசிக்கிட்டு சீக்கிரம் முடிவை சொல்லல. ஏய், அவ ரொம்ப எகர்னானா ரெண்டு தட்டு தட்டலாம், அது வரைக்கும் கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அப்ப சரியில்ல. என்ன திருப்பி குடுக்க சொல்லு. அண்ணா தம்பி, இந்த பாரு,
அதாவது செத்து போனானே அவனுக்கு பெரியவரே நஷ்டஈடா பணம் எல்லாம் கொடுக்கறேன் சொல்லிட்டாரு. எது பணமா? ஸ்டாப் மியூசிக். எம்பிட்டு கொடுப்பீங்க? 1 லட்சம். 1 லட்சமா? ஸ்டார்ட் மியூசிக். அப்புற கக்கு ஸ்கூம் போக முடியாது இப்படியா டூ முடியாது யோ வக்கீலே உன் பொண்டாட்டி புள்ளங்கள எல்லாம் காலம் பூரா வச்சு வெச்சா வெச்சு காப்பாத்துறேன் தார எங்க காஞ்சி ஊத்துவேன்னு சொல்றான் பாத்தியா அத ஆட்டி வேற காட்றான் ஏய் தமிழே இனிமே உன்கிட்ட பேசி பிரயோஜனம் கிடையாதுடா போடா டேய் ப்ளை என்னல்ல மரதலமா பேசுற எவ்வளவு பெரிய வக்கீலே அவர் குண்டில தார காஞ்சி ஊத்தியல வேஷம் போட்டா புலி நினைப்பால நாங்கெல்லாம் புலிப்பால்ல டீ போட்டு குடிச்சமல்ல எங்ககிட்ட அலப்றல ஏல ரெண்டு சாத்து சாத்துங்களே போங்களே போய் சாத்துங்களே நாங்க ஓடிடுவோம்ல வல்லவன் அவன் ஆரம்பத்திலே கட்டம் போட்டு கலக்கனவல்ல இப்ப வட்டம் போட்டு கலக்கிட்டு இருக்கான் இப்ப பார்ல கம்பு பறக்க போகுது எடுத்து வீசுங்க இங்க யாரோ இந்த புளிப்பால்ல டீ போட்டு குடிச்சதா சொன்னாங்களே அது புளிப்பான பால்ல டீ போட்டு குடிச்சோம்னு சொன்னோம்னா அது உங்க கால தப்பா வந்துருச்சு அப்படியா இப்ப சரியா உழுதான் பாருல எப்படி இப்படி எலே வெட்டி போடுற இது எங்க போது ஐயோ அண்ணாச்சி என்ன விட்டுறீங்கல திருநெல்வேலிக்கு அங்கட்டு போன வரமா இங்கட்டு போன வரமா நீ எங்கட்டு போனாலும் திருநெல்வேலி வராது அப்படியே நாம தான் திருநெல்வேலிக்கு போணும் அப்படியே போறியா போறேன் வந்து திரும்ப எங்க காணோம் இப்போ வர குட்டியா வந்துச்சுல இனிமே உன்ன இந்த ஏரியா பக்கம் பார்த்த பிரிச்சு மேஞ்சிருவேன் இவர் தமிழே ஏதோ பத்து பேர் அடிச்சு போட்டதால எங்கெல்லாம் வெத்து வெட்டு நினைச்சுக்கிறத சாட்சி சொல்றேன் சொன்னவங்களை எல்லாம் பொத்திக்கிட்டு இருக்க சொல்லு மீறி யாராவது கோர்ட்டுக்கு போறேன்னு சொன்னாங்க ஊரெல்லாம் தாண்ட மாட்டேங்க அப்படியா முதல்ல நீங்க இந்த எல்லையை தாண்டீங்களான்னு பாப்போம் இவன் என்ன கும்பிடு போட்டு போறான் மாடு கொம்போட சிலுப்பிட்டு வருது ஐயா ஏ தமிழே வாடா கதிரை கூட்டி போ எனக்கு நிறைய வேலை இருக்கு எந்த வேலையா இருந்தாலும் இங்க இருந்தே பாத்துக்கோ பாண்டி நம்ம மனுஷனுக்கே பயப்படுறது இல்ல இந்த மாட்டுக்கா பயப்பட போறான் கிளம்புவியா ஏப்பா பாண்டி இப்படியே எவ்வளவு மணி நேரம் நிக்கிறது சரண்டர் ஆயிர வேண்டியதா அடியாய் மாப்பிள்ளைகளா
எங்க கதர் கிட்ட மாட்டிட்டீடா இனி ஒண்ணு திருத்த கூட விடாதியா வீட்டுக்கு போனா மீசிய சரிச்சிரப்பு தமிழ் தமிழ் சொல்ல நான் ஆச்சாரமான அக்ரஹாரத்தை பொண்ணேன் இந்த நடு ராத்திரியில ஆத்ல யாருக்கும் தெரியாம உன் கூட வந்து இந்த இடத்துல படுத்திருக்கேன் பாரு ஏ இந்த இடத்துக்கு என்ன குறச்சல் என்னது இந்த இடத்துக்கு என்ன குறச்சலா சரி விடு நீ வேதம் படிச்சிருக்கியா இல்ல சந்தியா வந்தனம் பண்ணுவியா அட்லீஸ்ட் காயத்ரி மந்திரமாவது தெரியுமா யூ தமிழ் இப்போ எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க நான் ஒண்ணும் கேட்கல நாளைக்கு நீ என் பொண்ணு கேட்டு வரும்போது இதெல்லாம் என் தோப்பனார் கேட்பார் உன் தோப்பனார்க்கு ஜல்லிக்கட்டுல மாடு பிடிக்க தெரியுமா இல்ல ஒரு மாட்டுக்கு பிரசவம் வந்து பார்க்க தெரியுமா இல்ல கம்பு எடுத்து சிலம்பு மாதிரி சுத்த தெரியுமா இல்ல விசில் அடிச்சாதான் மாடு வந்து நிக்குமா இல்ல இப்படி கைய வச்சு விசில் அத அடிக்க தெரியுமா எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்க உனக்கு எல்லாம் கிண்டலா இருக்குல இங்க யாரு காயத்ரி மந்திரம்லாம் தெரியாது உங்க பொண்ணு காயத்ரி போட்ட மந்திரம் தான் தெரியும் உங்க பொண்ண குடிப்பீங்களா மாட்டீங்களான்னு கேப்பேன் குடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டார்னா இது எப்படி கழட்டி விடுறதுன்னு தெரியாம இருந்தா நல்லவேளை இப்ப நீங்களே கழட்டி விட்டீங்களேன்னு போயிட்டே இருப்பேன் தமிழ் நில்லு அத எப்படி முடியாதுன்னு சொல்லி ஓடிப் போய்டுவியா இன்ன உன வச்சு யார் மேய்க்கிறது தமிழ் சும்மா நோய் நோய்னு பேசாத டனல் வந்துருச்சுல இப்ப எப்படி காணாம போறோம் பாரு தமிழ் வாங்க உன என்ன பண்ற பாரு தமிழ் 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 பாய்மருக்கு தமிழ் எங்க இருக்க தமிழ் எங்க இருக்க ஐயோ வெளியடா அந்த தமிழ் 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 எங்க இருக்க என்ன தமிழ் இவ்வளவு பாய்மருந்து தெரியுமா எதுக்கு இதுக்கெல்லாம் பயப்படுற யாராவது என்ன தூக்கின்னு போயிட்டான் இங்க எவன் வருவான் இப்படியே வந்தாலும் சும்மா பிரிச்சு மேஞ்சிட மாட்டேன் அம்மா அடிக்கடி சொல்றியே பிரிச்சு மேஞ்சிருவேன்னு அப்படினா என்ன அப்படினா ஒண்ணும் இல்ல சும்மா அடிச்சு விடுறது தானே உனக்கு தெரிஞ்சாகணும் அது சும்மா பிரச்சனையில பேச்ச போடுறதியா அப்படினா என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் சொல்லு உனக்கு தெரிஞ்சே ஆகும்மா ஆமா ஒரு நல்லவனா கெட்டவனா மாத்திரதே இந்த பொண்ணுங்க தான் சொல்லு தமிழ் பிரிச்சு மேயறதுனா அப்படியே சும்மா பிரிச்சு என்னடா சவள நல்ல சாப்பிட்டியா ஏ கதிரே ஏண்டா புற தண்ணி நீயா குடிக்க போற விடுற எல்லாரும் குடிக்கட்டும் ஏ கதிரே சொன்னா கேட்க மாட்டியா கோவத்தை கிளப்பாதரா அவங்களையும் குடிக்க விடு கதிரே 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 அண்ணே டாக்டர் கூப்பிடுங்கனே முறை தள்ளிருச்சு முடிஞ்சிருச்சு தம்பி தம்பி எவனோ இந்த தண்ணியில தென்னை மரத்துக்கு வைக்கிற பூச்சி மாத்திரையை கலந்து விட்டுருக்காங்க குலவரியோட தேடிக்கிட்டு இருக்கான் பேசாம திருநெல்வேலி பக்கம் ரெண்டு நாள் போய் தங்கிருங்க அவன் கொஞ்சம் அடங்கினதும் நாங்களே சொல்லி அனுப்புறோம் அப்புறம் வந்தா போதும் தமிழே
அவனை வீட்டு கூட்டிட்டு போ. தமிழ் நீங்க வாங்க. தூக்குற தூக்குற தூக்கு தூக்கு வாங்க. நம்ம வீட்டுக்கு போலாம். அண்ணா வீட்டுக்கு போ சார். வாங்க வாங்க. என்னப்பா சட்டையெல்லாம் சேரும் சகதியமா வந்திருக்கேன். யாரோடையாவது கட்டி போறேன்னு சண்டை பண்ணீங்களா? ராட்சசா. என்னாச்சுப்பா இவ்வளவு கோபமா வந்திருக்கே? இதுவே கோபம் என்ன? நீ அவனை பார்த்தா என்ன சொல்லுவ? இந்த யாருப்பா முதல்ல இந்த ஜலத்தை? யாரோ தமிழா. என்னாச்சுப்பா? ஒரு மனுஷன் இப்படியா கொலவெறி பிடிச்சு அலையிறது? நல்லா இருப்பான அவன். அப்படியெல்லாம் சொல்லாதே. அவ பிரச்சனை என்னவோ? சுவாமி கூட கோவம் வந்தா ருத்ர தாண்டவம் தான் ஆடுறது. சே வாயலம்பு. அவனை போய் சுவாமியோட கம்பேர் பண்றதா? ஆனா ஒண்ணு, கத்தி எடுத்தவன் கத்தியாலதான் சாவான். விடுங்கோளேன்பா, அனாவசியமா அடுத்த வாழ்த்துக்கு சபிச்சுண்டு. நேக்கு மனசே கேட்கலடி, ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரம் இந்த ஊரை விட்டே போயிடணும். பாண்டி செத்து போயிட்டான். சனி விலகி போச்சுன்னு சந்தோஷமா இரு. அதுக்கே வருத்தப்படுற? இங்க மட்டும் ஒரு உசுறு போகலையா? பிள்ளையா வளர்த்த வாயில்லா ஜீவனை நிம்மதியா என் குழந்தை இல்ல. அவன் என் தம்பின் வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவியே, அவனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டு உன்னால ஒரு வாய் சோறு சாப்பிட முடியும்? அவன் இல்லாம இந்த வீட்டுல நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருப்போமா? நான் கோபப்படுறேன் சத்தம் போடுறீங்களே, அவன் கோபத்தை அடக்க சொல்லுங்க. இல்லன்னா ஆளாளு கையில அருவா எடுத்துட்டு அந்த வீட்டுல இருக்க அத்தனை பேரையும் வெட்டி சாச்சிட்டு ஒட்டு மொத்தமா ஜெயிலுக்கு போக வேண்டியது. அப்படி போகணும்னா போய்க்கே இருப்போம். போகணும்னா போய்க்கே இருப்போம். வீட்டுக்குள்ளேயுமா? அப்பத்தா கொஞ்சம் சுமார் என்ன? இனிமே அருவா எடுக்க மாட்டேன. நீ சொல்லுவ, உன்னால உன் கோவத்தை அடக்க முடியாது. இனிமே சத்தியமா அருவா எடுக்க மாட்டேன். ஆஹா, அவசரப்பட்டு சத்தியம் பண்ணிட்டானே. சும்மா இருக்க மாட்டியா? நம்ம பொறுமை இருக்கிறதால ஒண்ணு குறைஞ்சிட மாட்டோம். என்ன அப்பா பசிக்குதுப்பா? ஏன் காலையில இருந்து சாப்பிடல? சித்தப்பாவும் காலையில இருந்து சாப்பிடல. சித்தப்பா சாப்பிடல, நீங்களா யாரும் சாப்பிட மாட்டீங்களோ? போய் சாப்பிடுங்க. போ. என்னடா உங்களை வெத்தலை வச்சு கூப்பிடணுமா? வாங்கடா. நீங்க எப்ப கூப்பிடுவேன்னு தான் காத்துட்டு இருக்கோம். அதுக்கே அம்பிட்டுக்கோவா? எப்ப சாப்பிட கூப்பிடுங்க காத்துட்டு இருக்கோம். அதுக்கு எதுக்குன்னே விட்டுக்கோவா? நம்ம மண்டையில ஊத்தெடுக்கிறது ஆளாளுக்கு குழாய் போட்டு உறிஞ்சிடாங்களே. என்ன தூக்கல போட்டு எனக்கு கொல்லி வச்சிருக்கியா? அவங்கள ஒன்று பண்ண முடியாதுல்ல, அவங்கள ஒன்று பண்ண முடியாதுல்ல. இவனை என்னையா செய்ய போற? எங்கேயாவது ஓடி போய் இவனையாவது காப்பாத்துக்கியா? இல்லைனா இவனுக்கு ஓ கையாலே கொல்லி போட வச்சிருவாங்கய்யா. இவனுக்கு ஓ கையாலே கொல்லி போட வச்சிருவாங்கய்யா.
தமிழ் நீக்கு பயமா இருக்கு தமிழ் ஆரம்பிச்சிட்டியா இல்ல தமிழ் கதிர்க்கு ஆன மாதிரி நோக்கு ஏதாவது ஆயிடுத்துனா எனக்குலாம் ஒன்னும் ஆவாதியா என் தோப்பனார் கூட சொன்னாரு என்ன சொன்னார் உங்க தோப்பனார் கத்தி எடுத்தவன் கத்தியால தான் சாவான்னு இல்ல இப்ப சுத்தி எடுத்தவன் சுத்தியால தான் சாவானா தமிழ் சும்மா அத உளறாதயா இங்க பாரு தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருந்தா அப்புறம் டனல் வருது நான் காணாம போயிடுவேன் அதெல்லாம் ஒன்னு விட மாட்டேன் ஆஹா விடாத அளவுக்கு தான் பண்ணு சண்டை வேண்டா வாங்க பேசி தீத்துக்கோன்னு கோயிலுக்கு வர சொன்னா நானும் நம்பி போனேன் தமிழ் தமிழ் தான் என்ன குத்துனா குத்திவிட்டான் தமிழ் எப்படி கொண்டு இருப்பான் வாங்க காட்டுறேன் தமிழ் 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 வீட்டுக்கு வந்தா ஸ்டேஷன்ல வந்து சரண்டர் ஆக சொல்லுங்க ஆல்டவா பாட்டி சித்தப்பா எங்க டைம்ல இவர் எங்க இருந்தாருன்னு தெரிஞ்சானு சார் கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு இல்லனா தமிழை கண்டிப்பா காப்பாற்ற முடியாது வீரையன் கொடுத்த மரண வாக்கு மூலத்தையும் தலைமறைவாக இருந்த இந்த தமிழரசனை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்த பிறகு பதிவு செய்த எஃப்ஐஆரையும் வைத்து பார்க்கும் பொழுது தமிழரசன் தான் வீரையனை திட்டமிட்டு கொலை செய்தார் என்பது தெளிவாக நிரூபணமாகிறது ஆகவே இவருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்குமாறு கணம் கோர்ட்டார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் தீர்ப்புக்கு முன்னால உங்க தரப்புல நீங்க ஏதாவது இந்த வழக்கு சம்பந்தமா சொல்ல விரும்புறீங்களா குற்றம் சாட்டப்பட்டவரின் தரப்பில் ஒரு முக்கிய சாட்சியை விசாரிக்க இந்த நீதிமன்றம் அனுமதி அளிக்கிறது யூ மே ப்ரொசீட் யாருங்க இந்த பொண்ணு நான் சொல்றதெல்லாம் உண்மை தமிழ் இந்த கொலையை செய்யல அன்னைக்கு ராத்திரி நான் அவர் கூட தான் இருந்தேன் தாலி கட்டலனாலும் அவர் தான் என் புருஷன் திடீர்னு இப்படி வந்து ராத்திரி பூரா இவரு கூட தான் இருந்தான்னு சொல்றீங்க சரி எங்க இருந்தீங்க என்ன பண்ணீங்க கணவன் மனைவிக்குள்ள என்ன நடக்குமோ அதுதான் நடந்தது ஏமா ஒரு வயசு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே இவரோட தாம்பத்திய உறவு வச்சுக்கிட்டேன்னு தைரியமா சொல்றீங்களா நல்லா யோசனை பண்ணி தான் சொல்றீங்களா நான் நடந்ததுதான் சொல்றேன் உங்களை மருத்துவ பரிசோதனைக்கெல்லாம் கூட்டிட்டு போக வேண்டி வரும் பரவாயில்லையா நான் எல்லாத்துக்கும் தயாராக தான் வந்திருக்கேன்
சம்பவம் நடந்த நேரத்தில் தமிழ் காயத்ரியுடன் தான் இருந்தார் என்பது உண்மையென நிரூபணம் ஆகிறது. ஆகவே தமிழரசனை நிரபராதி என தீர்ப்பளித்து இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது. எந்த ஜென்மத்திலையும் என்ன அப்படி கூப்பிடாத, அவன் அவனை காப்பாத்திட்டு என்ன கொன்னுட்டி அடி, இனிமே என் முகத்துல முடிக்காத. ஏறு வண்டியில ஏறு. கறி சோறுலாம் இல்ல, சாம்பார் சோறு தான். இனிமே இந்த வீட்டுல கறி சோறு கிடையாது, சாம்பார் சோறு தான். இந்த கிழவி தான் மண்டையை குடைக்கிறா, தூங்கும் போது கள்ள தூக்கி போட்டு வேண்டியதான். யாரு தலையில கள்ள தூக்கி போட போற? இனிமே இந்த மாதிரி யோசிச்ச வெத்தலை அடிக்கிற உலகில கொண்ட பாக்க போட மாட்டேன். தம்பி, இத்தர மழையில நினைச்சுட்டு இருக்க, உள்ள வா. தமிழ் கொஞ்சம் வாங்கல. என்னடா காத்து நேரத்துல மழையில வெளியில எதுக்குடா நினைச்சிட்டு இருக்க? அண்ணே, வீட்டுல ஒத்தையில இருக்க ரொம்ப பயமா இருக்கு. இந்த திணையில ஒரு ஓரமா படுத்துக்கிறேனே, முடிஞ்சதும் இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போயிடுறேனே. அப்பா, நீ ஏன்ப்பா ஊரை விட்டு போனோம்? நாங்கெல்லாம் இல்ல. வா, தலையை தவிட்டு குடுங்க. நீ எம்பிட்டு நேரமா நிக்கிறானே தெரியல. சரி வா, சாப்பிடுவா. இல்ல மதினி, எனக்கு பசிக்கல மதினி. ராத்திரில வெறுவகத்தோட படுக்க கூடாதியா? ஒரு வா சாப்பிட்டுப்பா. வேணா பார்த்தா, எனக்கு பசிக்கல, காலைல சாப்பிட்டுக்கிறேன். கொஞ்சமா சாப்பிடலாம்ல. ஏய் பாரு, எப்ப வேணா சாப்பிட்டுக்கோ, இது உன் வீடு மாதிரி, புரியுதா? போய் படுத்துக்கோ. போ தம்பி. எந்திரிச்சிட்டியாப்பா? என்ன பார்த்தா? பல் விளக்கிட்டு வா, அப்பத்தா தோசை சுட்டு தாரேன், சாப்பிடுவ. அண்ணங்கெல்லாம் எங்க? அண்ணங்க எல்லாம் வெளியில போயிருக்கானுங்க, வர்றதுக்கு நேரமாகும். நீ வா, முதல்ல நீ சாப்பிடு. சட்னி ஊத்துறேன், சாப்பிடு. நீ சாப்பிட்டுக்கிட்டே இரு, நான் சூடா தோசை ஊத்தி எடுத்துக்கிட்டு வரேன். இரு, இரு, தண்ணி குடி. பாம்புக்கு பால் வாத்திட்ட மேடம், நான் பெத்த மக்கா. பாப்பா, வந்து ஆர்த்தி எடுத்துக்கோ. இல்ல மதனி, நான் குளிச்சுட்டு வந்து கும்பிட்டுக்கிறேனே. சரி. ஏய் தோரே, டிவில வேற ராமாயணம் போட்டாங்கப்பா, மதனிக்கு கொஞ்சம் ஒத்தாச பண்ணுப்பா.
அபுதா 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 மதுரி செல்வி காயத்ரி அபுதா அபுதா மதுரி
பிச்சு, உன் அம்மா உயிரை கையில் பிடிச்சின்னு இருந்ததே நீ பிறக்கணுங்கிறதுக்காகத்தான். நீ பிறந்ததும் தமிழே திரும்பி பிறந்துட்டாங்கிற சந்தோஷத்தில் அவள் போய் சேர்ந்துட்டான். உன் தோப்பனரோட கோபம் நோக்கு வந்துடப்படாதுன்னு தான் சின்ன வயசுலேருந்தே நோக்கும் உப்பு காரம் போடாமல் வளர்த்தேன். இவா யார் கண்லையும் நீ பற்றப்படாதுன்னு தான் உன கோவில் குளம்னு இந்த லோகமே தெரியாமல் பார்த்துங்க. அது அது என்னோட ஆசை. ஆனால் பகவானோட பிராப்தம் நீ உருவத்தில் மட்டும்தான் உன் தோப்பனார் மாதிரின்னு நினச்சேன். இன்னைக்கு உன் கோபத்தை பார்த்தப்போ என்னதான் புலிய அக்ரஹாரத்தில் அமைதியாக வளர்த்தாலும் அது பூனை ஆகாதுன்னு தெரிஞ்சுன்ட்டேன். இதனை இதனால் இவன் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இந்த குரலுக்கு உனக்கு அர்த்தம் தெரியுமாடா? சரியான ஆள்கிட்ட வேலையை கொடுக்காதது நம்ம தப்பு தானே. அப்போ என் மேலே தானே தப்பு? நான் தானே தப்பன்ட்டேன். இந்த சுடு சுடு. இல்லைண்ணே. சுடுறா. என்னை காப்பாத்தின அதே ஐயர் பையன் இவனை காப்பாத்திட்டான். முத்துவில் கண்டிப்பா பூஜைக்கு வருவா. அப்ப போட்டு தள்ளிடுறேன். நாளைக்கு என்ன கண்டிப்பா காப்பாத்துவல? கண்டிப்பா. இத பாரா, என் மேல எவ்வளவு விசுவாசமா இருக்கா. ஒன்ன மாதிரி செத்துட்டானடா இவன், எப்படி என்ன காப்பாத்த முடியும்? என்ன நான் தாண்டா காப்பாத்திக்கணும்? நாளைக்கு எவன் வருவான்னு பாக்குற. இவ்வளவு பெரிய பீர் ஃபேக்டரிய கட்ட போறாரு. அண்ணே, குடிக்க பீர் கூட ஃப்ரீயா கிடைக்கும்ல? இனிமே பீச்சாங்கையில கழுவுறதே பீர்ல தான்டா. போடா. வெல்கம். ஹாய். ஹலோ. வெல்கம் டு அவர் கண்ட்ரி. வெல்கம் டு அவர் ஏரியா. ஹலோ. வந்துட்டான்டா. ஐ அம் புலிபால் பூபதி. வாட்ஸ் புலிபால்? யூ நோ டைகர் மில்க்? ஹேய், ரொம்ப தேவையா? பிரச்சனை நான் மட்டும் இங்க வந்து நில்லு, மற்ற இடத்துல அங்க போய் நில்றேன். என்னடா இது, காரா கப்பலா? பெரிய பார்ட்டியா இருக்கும் போல இருக்க. பாலிமை ஏத்துக்கடா. எப்படி எங்கிட்ட பில்லி சூனி வைக்கிற பொம்மை மாதிரியே இருக்கிற எவனாவது மரத்துல வச்சு ஆணிடிச்சிட்டு போறான். ஐயோ முந்திரி கொட்ட மாமா, நைட் எல்லாம் பண்டைய வச்சு இதான் பின்னிட்டு இருந்தியா? அது போகட்டும். ஏரியா எப்படி? ஓகேல ஓகே. அளந்துடலாமா? கேன்லா கேன். எஸ்கூஸ் மீ, நீங்க பீர் ஃபேக்டரி ஃபங்க்ஷனுக்கு தான வந்திருக்கீங்க? இல்ல, மோர் ஃபேக்டரி ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். அப்ப இவரு தார் ஃபேக்டரி ஃபங்க்ஷன் வந்திருக்காரா? கன் எடுத்து போட்ற. யோ புலிபால் அளஞ்சு. பிரச்சனை ஸ்டார்டிங். பிரச்சனையா? யார்ல அது? முதல்ல என் பாடி கார்டு பில்லி கிட்டும் போது. பில்லியா? பல்லி மாதிரி இருந்துட்டு போல. வேணாண்டா, என் பேக்ரவுண்ட் தெரியாம விளையாடிட்டு இருக்க. என்ன பெரிய பேக்ரவுண்ட்? பாருங்க, கிரவுண்ட் எல்லாம் கிரைண்டர் வந்து நிக்குது. ஒரு போண்டா பச்சி சாப்பிடுது. Hey, you stupid fool! எல யார பத்தல போறீங்க? அவன் வயித்துல மட்டும் கை வச்சிராத. அப்படி வெச்ச ஆட்டோ மாமா கிளப்பி விட்ட மாதிரி 5 கிலோமீட்டருக்கு புல்லு பூண்டே முளைக்காது. மூக்கடிக்கு செத்து போயிடுவீங்க. டேய், முதல்ல போண்டாவை காட்டி பயமுறுத்துறீங்க, இப்ப என்னமோ அண்டாவை காட்டி பயமுறுத்துறீங்க. டேய், அது அண்டா இல்ல, 90 தரா. என்னது புது சரக்கா இருக்கு? யாரலா இது? இவங்கிட்ட என்னலா பேச்சு? நம்ம வேலைய ஆரம்பிச்சிருங்களா? ஓகேலா. என்னெல்லாம்
தலை திரும்பாதோ? இது பெரிய தலையோட சின்ன தலை. இந்த தலை திரும்பாது. முன்னாடி போய் நின்னு பாரு, உன் தலை திரும்பிடும். நிப்பாட்டு, மலையோடு கூட மோதலாம், ஆனா தலை கூட மோதுறேன். ஐயோ, கிரைண்டர் பசைய. அதே முகம், ஐயோ என்னது, அதே உருவம், அதே அதே அடி. சத்து போறோம், திரும்ப வந்தோம்ல. Yes. Huh? I'm back. Bichu. Tamil oda paiyan. Hey! Nee edhukku inga vandha? Unakku aapu vekkirukku. Hey! Function la cancel. Ellarum kalambi veettukku po solu. Nee yara function cancel padrathukku? Cool durai, cool durai. Who is this new guy? You're the one who's new. People who don't know me are very few. Who the hell are you? We are partners. இதோ போற நம்ம பாட்ட முப்பாட்ட சுத்துக்கு இவரு பார்ட்னரா? என்ன கொடுமை ரங்கராஜன் எம்பி. What are you doing here? This is our property. Just because you're white, not everything you say is right. You want a brew beer? For me, my land and people are very dear. I will fight you out without any fear. Am I clear? What? உனக்கே புரியலையா? உன்ன ஊருக்கு போக சொல்றாருயா? அபே, தர்சன் கோனா மாலும தும்கோ. சானே ஹமாரே ஜிகிரிஜோஸ் கே சாம்னே நக்ரதிகனா கே? என் பேரு சொன்னாலே கன்னியாகுமரில இருந்து காஷ்மீர் வரைக்கும் மதுரம் தெரியுமா? कमीने साले मद्रासी। hey, क्या बोला, क्या बोला? मद्रासी? मद्रासी नहीं है, तमिल, तमिलन बोलो। हाँ, तेरा नाम सुनके कश्मीर से कन्याकुमारी तक हिलता होगा, लेकिन तमिल का नाम सुनके पूरा दुनिया हिलता है, मालूम तुझे? अच्छा, बहुत अच्छा। आप उड़िये वन वेच्चा? इन्हरा डबल गेम आरी निर्गय। பாத்தேலா எங்க விச்சு எப்படி இந்தல கலக்கனானே? தெரியுமே, இவாளா சின்ன வயசுலயே எல்லா லாங்குவேஜும் கத்துண்டு எல்லா இடத்துலயும் இருப்பா. நாங்க தான் தமிழ் தமிழ்னு சொல்லிண்டு குண்டு சட்டிலே குதிரை ஓட்டிண்டு இருப்போம். திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க. வந்துட்டண்டா, இனிமே என் ஆட்டம் சிலம்பாட்டம். சின்ன பையன், நீ யா முன்னாடியே விரலாட்டி பேசுறியா? சின்ன பையன், விடல பையன், விளையாட்டு பையன், விரலாட்டுறேன். நான் விரலாட்டுறவன்லடா, விரல விட்டு ஆட்டுறவன். What does it mean? That means finger inside a body shaking. Thank you. இது விளைச்சல் நிலம், இங்க ஃபேக்டரி கட்ட முடியாது. புடி படி கோர்ட் ஆர்டரோட வந்துட்டாரு, இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது. டேய், 10 வயசுல உன் குடும்பத்தை அழிச்சவன்டா. நீ உயிரோட இருக்குன்னா ஓடி போயிடு. நீ இப்ப உயிரோட இருக்கிறதே எங்க அப்பா உனக்கு போட்ட பிச்சடா. உன்னை கொல்றதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது, உனக்கு ஒரு வாரம் டைம் கொடுக்கறேன், ஓடிடு. இல்லனா என்ன பண்ணுவேன்? பிரிச்சு மேஞ்சிருவேன். அர்த்தம் காலேதா? இறக தீஸ்தா வஸ்தா. నువ్వు ముందు ఎంపీ అవు, వీడిని తర్వాత చూసుకుంటాం. தலையை மட்டும் என் பக்கத்து வரவேற்க வந்தா
அதெல்லாம் இருக்கட்டும், டிக்கெட் வச்சிருக்கியா? வித் அவுட் தானே நீ? ஏய், இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்கால எம்பி ஆக போறாரா இல்ல கம்பி ஆன போறாரான்னு ஏய் தெரிஞ்சிருங்க. ஏய் ஏகிருதுங்க கூட தானா வருது. எனக்கு அடையாளம் தெரியாது நினைச்சியா? எங்க ஐயா கூட கூட எடுத்து எங்கடா போறேன்? போலீஸ் 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 அண்ணா அண்ணா வாங்க வாங்கடா. இப்படி கத்துறாங்க? வாங்கின காசுக்கு இது கூட கத்தலன்னா எப்படி? இவங்களாம் எப்போ கிளம்புவாங்க? நம்ம கிளம்புன அடுத்த நிமிஷமே இவனை கிளம்பிடுவாங்க. ஏய், பிளாட்ஃபார்ம்ல படாசு அடிச்சு போறாங்கடா. உள்ளூர் பட்டாசு உங்களுக்காக வெயிட் பண்ணுது, போய் என்ஜாய் பண்ணுங்க. வேற மாதிரி ஓடுது. இந்த நேரத்துல எடுத்துட்டு போய் கொடுத்தா கெட்ட வார்த்தையிலே திட்டுவானே. இங்க பாரா, ஒரு சின்ன தலைவலி தைல பாட்டில வச்சு எங்க தலை உன் தலைவரோட தலை எழுத்தியே மாத்திட்டாரு பாத்தியா? சொல்றது கேளு. கைய விட, ரொம்ப நான் கொடுக்க. நீ ஒரு டிராக்டர் ஸ்டார்ட் பண்ணுப்பா. நான் ஓ தம்பி, வாங்க தம்பி வாங்க, எனக்கு ஒரு கையில ஸ்டார்ட் பண்ணி கொடுங்க. வாங்க வாங்க தம்பி. ஏறு.
மணி அடிச்சுக்கிட்டு பொங்கலி புளியோதரை தின்னுட்டு என் கண்ணுல படாம சேர்த்து தொலைஞ்சிருக்க வேண்டியதுடா. ஏண்டா உன் குடும்பத்துல மொத்த பேரும் என் காயாலியே செத்து போணும்னு வர வாங்கிட்டு வந்திருக்கீங்களாடா? மாதிரியே ஓரத்தமும் சூடா தாண்டா இருக்கு. இப்படி ஊர் ஊரும் தாண்டா உங்க அப்ப உயிரை விட்டான். ஏய் நீங்க என்ன ஊரை காக்கிற கருப்புசாமியா? இப்ப எவன்டா ஒன்ன காப்பாத்த போறான்? ஏய் இதே இடத்துல தாண்டா எங்க அப்பா குத்திக்கிட்டு சத்தா. இப்ப அதே இடத்துல என் கையால இவ சாக்க போறா. இவன நம்பியாடா என்ன எதுக்குறீங்க? பொட்ட பசங்களா, சிங்கண்டா தோர சிங்கம். ஏய் நீ பேர்ல மட்டும் தாண்டா சிங்கம், நீ ஒரு பொட்ட போயடா, கட்டி போட்டு அடிக்கிறேடா. என்னடா சொன்ன? ஏய் நீ பொட்ட போயடாடா. நான் உண்மை தாண்டா சொன்னேன். தைரியமான ஆம்பளை இருந்தா அவர கையில ஊத்துட்டு போறா. டேய் அவரோட உடம்படி தமிழோட ரத்தம் தண்டா ஓடுதே. டேய் அதுல நான் கைதா என்ன பண்றான் பார்க்கலாம். கட்டா உத்தனா செத்துருவடா. கட்டா உத்தனா செத்துருவடா. Thank you.
இனிமே